அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு வந்து நம்ம மத்திய அரசு வந்து ஆர்பிஐ ஆர்பிஐங்கிற அமைப்பு மத்திய அரசு கீழே இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நேற்றுக்கு 25 பாயிண்ட்ஸ் வந்து ரெப்போ ரேட்டை வந்து உயர்த்தியிருக்காங்கிறத வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். நான் எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு நம்ம படித்தோம். ஸோ அதுக்கு பின் என்ன எதனால் இது பண்ணாங்க, இது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன, இதனால் மக்களுக்கு என்ன கிடைக்கும், இல்லை இவங்க நிறைய பேர் சொல்கிற மாதிரி வந்து லோன் விலை வந்து ஏறுமா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஆர்பிஐ கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம பொருளாதாரத்தில் என்ன ஒரு ரோல் வகிக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஆர்பிஐ வந்து பண்ணுறது என்னன்னா ஆர்பிஐ வந்து இந்த பொருளாதாரத்தில் மானிட்டரி பாலிசிங்கிறத வந்து அவங்க வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. மானிட்டரி பாலிசினா என்னன்னா எவ்வளோ எந்த பர்சன்ட்டுக்கு வந்து ஒருத்தருக்க பேங்க்குக்கு வந்து பேங்க் வந்து வெளியில் கடன் கொடுக்கணும், எந்த பர்சன்ட் வந்து பேங்க்குக்கு கவர்மெண்ட் கடன் கொடுக்கும், இது எல்லா விஷயத்தையுமே வந்து மானிட்டரி பாலிசிங்கிறது மூலியமா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே கவர்மெண்ட்டுங்கிறது வகிக்கிறதுனா பிசிக்கல் பாலிசி. பிசிக்கல் பாலிசிங்கிறது என்ன நம்ம சொல்லுவோம்னா அந்த இருக்கக்கூடிய பணத்தை எந்த மாதிரி செலவு பண்ணலாம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ ரூபா நம்ம செலவு பண்ணணும், அதே மாதிரி வரவா இருக்கிறதுல எந்த மாதிரி வரிகள் போட்டு எப்படி நம்ம வருமானம் வந்து வச்சுக்கணுங்கிறத வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவோம். இப்போ அடுத்து வந்து சோழ இப்போ நம்ம ஆர்பிஐக்கு வந்து இந்த மானிட்டரி பாலிசி வந்து நிர்வாகம் பண்ணுறது ஆர்பிஐயோட கடமை. இந்த ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி நிர்வாகம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு வருடத்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 4 தடவை வந்து ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய 6 மானிட்டரி பாலிசி கமிட்டி மெம்பர் சொல்லுவாங்க, அவங்க வந்து கூடுவாங்க. இந்த 6 மானிட்டரி பாலிசி கமிட்டி மெம்பர்ஸ் யார் பார்த்தா 3 பேர் வந்து ஆர்பிஐ அவங்களே நியமனம் பண்ணுவாங்க, மீதி 3 பேரை வந்து அரசாங்கம் சார்பாக நியமனம் பண்ணியிருப்பாங்க. இந்த 6 பேரும் சேர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூடி இந்த ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட்டோ இல்லை ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையோ என்னென்ன எவ்வளோ வந்து ஏற்றணுமோ இல்லை எவ்வளோ குறைக்கணுமோ இந்த நாட்டுக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷன் இதை கருத்தில் கொண்டு அவங்க பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன்ங்கிறது என்னன்னா பொருளாதார வீக்கம், எவ்வளோ எவ்வளோ நம்ம வாங்கக்கூடிய பொருட்களோட விலை உயருதுங்கிறத பார்த்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ முதல்ல இதுக்கு நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஆர்பிஐயோட முதல் கடமை என்னன்னா ஆர்பிஐ நம்ம எல்லா வந்து நம்மளோட 500 ரூபாய் நோட்டை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து கையெழுத்து போட சொல்லியிருப்பார், இந்த நோட்டை வச்சிருக்கவங்களுக்கு ஆர்பிஐ வந்து 500 ரூபாய் கொடுக்கும். அதாவது இது வந்து ஒரு பியரர் செக் மாதிரி அவங்க வந்து சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்பிஐயோட முதல் கடமை என்னன்னா அந்த நோட்டுக்கு உண்டான மதிப்பை வந்து இழக்காம அந்த நோட்டை வந்து அப்படியே வச்சிருக்கணும். நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பை வந்து இறங்க விடக்கூடாது, அதுதான் அதை பார்த்துக்கிறது தான் ஆர்பிஐயோட கடமை. அதை வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மூலமா அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் கூடி இங்கே இப்போ நம்ம நாட்டில் வந்து கொரோனா காலத்துலேயும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார் காரணத்தினாலையும் பொருளாதார வீக்கம், அதாவது பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் வந்து கூடியிருக்கு. இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் கூடியிருக்குன்னா அது எவ்வளோ தூரம் கூடலாம் எவ்வளோ தூரம் கூடக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. 2013 இதே மாதிரி ஆர்பிஐயில் ஒரு கமிட்டி போட்டு அந்த ஆர்பிஐ கமிட்டி முடிவு பண்ணதோட பர்சன்டேஜ் எவ்வளோனா 4+2 ஆர் -2, அதாவது 4% மேலே 2% பொருளாதார வீக்கம் வந்து இருக்கலாம் இல்லை கீழே 2% இருக்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து 4-6% 2% இதுக்குள்ளே தான் இருக்கணுங்கிறது ஆர்பிஐ சொல்லியிருக்கக்கூடிய லிமிட். ஆனால் கடைசி ஒரு இந்த கொரோனா காலத்திலேருந்து பார்க்கும்போதே எல்லா வருடமுமே இன்ஃப்ளேஷனுங்கிறது 6%க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த 6%க்கு மேலே போன இன்ஃப்ளேஷனை இந்த ரெப்போ ரேட்டுங்கிற மூலியமாக தான் ஒரு தடவையும் ரெப்போ ரேட்டை கூட்டியோ இல்லை குறைச்சோ அந்த இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அரசாங்க ஆர்பிஐ வந்து நடவடிக்கைகள் எடுக்கும். ஸோ இப்போ முதல்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது பேங்க்குகள் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து எத்தனை எவ்வளோ எந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஆர்பிஐ கிட்டே வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்கிறதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இது ரெண்டு தான் பேசிக்காக பார்க்கும்போது ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதே மாதிரி நேற்றுக்கு நம்ம செய்திகள் எல்லாத்துலையும் படிச்சிருப்போம் இத்தனை பாயிண்ட்ஸ் கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ரேட்டை வந்து நம்ம வந்து நார்மலாக இன்ட்ரெஸ்ட் தானே நினைப்போம், இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சன்டேஜில் தானே இருக்கும், இதெல்லாம் பாயிண்ட்ஸ்ல சொல்கிறாங்க. அதாவது பொருளாதாரத்தில் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் ரேட்டை வந்து பேசிஸ் பாயிண்ட்ஸ்ங்கிறதுல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 1%ங்கிறது 100 பேசிஸ் பாயிண்ட். ஸோ நேற்றுக்கு வந்து 25 பாயிண்ட்ஸ் கூட்டியிருக்காங்கன்னா 0.25% வந்து ரேட்டை வந்து இவங்க கூட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இதோட இம்பாக்ட் வந்து நம்ம என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். பேசிக்கலாக இந்த ரெப்போ ரேட்டை கூட்டுறதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம், ஒரு பொருட்களோட விலை அப்பப்போ ஒரு வருடத்துக்கும் எவ்வளோ ரூபாய் ஏறுதுங்கிறத வந்து சொல்கிறது தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதைப்படி இன்ஃப்ளேஷன் வந்து குறைக்கிறதுக்கு வந்து முதல் முறையாக வந்து இந்த ரெப்போ ரேட்டை அவங்க கூட்டுறது மூலயமா டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய கரன்சியோடைய ஸ்ட்ராங் நேச்சர் கரன்சியோட மதிப்பு வந்து இழக்கவே இழக்காமல் யூனிஃபார்மாக இருக்கணுங்கிறது ஒரு ரீசன், அதுக்காகவும் ரெப்போ ரேட்டை வந்து கூட்டுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே நேற்றுக்கு ஆர்பிஐ கமிட்டி மீட்டிங்கில் ஒன்று சொல்லியிருக்காங்க என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் வந்து இந்த 23 வருஷத்துக்கு 6.5% இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆர்பிஐ வந்து இவ்வளோ எடுத்துருக்க முயற்சிகளால்
2024 5.3% அதுவே சரிஞ்சு வந்துருங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2-6% தான் அந்த ரேட் இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய இன்ஃபிளேஷன் ரேட். அதே மாதிரி க்ரோத் பர்சன்டேஜை வந்து இந்த 23rd வருஷத்துக்கு வந்து 7% இருக்குங்கிறதையும் 24 6.4% வரைக்கும் நம்மளோட பொருளாதார ஏற்றம் வந்து இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ பேசிக்கலாக அதுக்கு பேக்ரவுண்ட் நான் வந்து இது பண்ணுறேன். எப்படி வந்து ஒரு ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி இன்ஃபிளேஷன் அது குறைக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது பேங்க் கொடுக்கக்கூடிய டெபாசிட்டோட ரேட்ஸ் அதிகமாகும், டெபாசிட்டுக்கு அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட். அப்போ செலவழிக்கணும்னு இருக்கிறவங்க கூட ஏன் இப்போ செலவழிக்கணும், இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கிடைக்குதுங்கிறதுனால அதே பணத்தை பேங்க்கில் கொண்டு வந்து திருப்பி போடுவாங்க. ஸோ அந்த செலவு அவங்க வந்து டிமாண்ட் வந்து குறையும், டிமாண்ட் குறையும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருட்களுடைய விலை வந்து குறையும். அதே மாதிரி கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடனுடைய பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்போது எதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுத்து நம்ம இப்போ கடன் வாங்கணுங்கிறதையும் யோசிச்சு திருப்பி அதே மூலியமாகவும் டிமாண்ட் வந்து குறையும். ஸோ இது ரெண்டு ரீசன்னாலையும் பொருட்களுடைய விலை வந்து இதே மாதிரி இருக்கும், விலை உயராமல் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணுற பாலிசி, அதான் மானிட்டரி பாலிசி. இந்த உலக அளவில் அக்செப்ட் பண்ணக்கூடிய மானிட்டரி பாலிசிங்கிறது. இப்போ அடுத்து வந்து வரும் இதோட இப்போ எல்லா ஊடகங்கள்லையும் சரி நிறைய விவாதங்கள்லையும் சரி என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உயர்ந்துடும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து ஒரு பெரிய சர்ஜ் இருக்கும், நீங்கள் வந்து இனிமேல் இஎம்ஐஸ் வந்து அதிகமாகிறதுங்கிறத சொல்கிறாங்க. ஆமாம், இதோட ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட்னு பார்க்கும்போது எல்லா இஎம்ஐஸும் உங்களுக்கு நாளையில வந்து அடுத்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சோம், உங்க இஎம்ஐஸ் வந்து இவ்வளோ ரூபா கூடி இருக்கு. ஆனால் அது ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் தான். இது ஒரு லாங் டேர்ம் இம்பாக்ட் பார்க்கும்போது பொருட்களுடைய விலை வந்து உயராது, அதே விலையில இருக்க போகுது. சொல்லப்போனால் சில பொருட்களுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் கம்மியாச்சுன்னா விலை குறையக்கூடும் வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்க இஎம்ஐ எவ்வளோ கூடுதோ அதை விட அந்த உங்க பொருட்கள் விலையில இருக்கக்கூடிய ஏற்றம் வந்து தடுத்து நிறுத்தப்படும். ஸோ ஒரு லாங் டேர்மா பார்க்கும்போது இது வந்து கன்ஃபார்ம் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் எக்கனாமிக்கு கொடுக்கும். அதே மாதிரி குரோத்தோட லெவல் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். எப்போ வந்து பொருளாதாரத்தில் வீக்கம் அதிகமாக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து பொருளாதாரம் வளர்ச்சி வந்து தடைபெறும். அந்த வளர்ச்சியை வந்து இதே சீரான வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னா ஒரே வழி இந்த மாதிரி ரெப்போ ரேட்டை கூட்டி இந்த மாதிரி மானிட்டரி பாலிசிஸில் சேஞ்சஸ் பண்ணி பொருளாதார வளர்ச்சியை வந்து அப்போ தான் அடைய முடியும். ஸோ அதுவும் வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டாக கொடுக்கும். அதே மாதிரி எல்லா காயினுக்கும் ரெண்டு பக்கம் இருக்குங்கிற மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த நாட்டில் எத்தனையோ பேர் வந்து சேமிப்பு பழக்கங்கள் வந்து ரெகுலராக இருந்து அந்த சேமிப்பு சேர்த்த பணத்தை வந்து பேங்க்கில் டெபாசிட் போட்டு அதை வச்சு வாழ்க்கையில் வந்து அடுத்த அவங்க ரிட்டையர்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷனால விலை கூட 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 அவங்களுடைய செலவு வந்து அதிகமாகும். அந்த செலவுக்கு பேங்க் சைட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டினாதான அவங்க வந்து அந்த ஏற்றப்பட்ட விலைக்குண்டான வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காகவும் இது ஒரு முக்கியமான ஒரு முடிவாக இருக்குது. அப்போ தான் சீனியர் சிட்டிசன் எத்தனையோ பேர் வந்து இந்த பேங்க்கில் சேவ் பண்ணி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டாக இருக்கும். அடுத்த நீங்கள் பார்க்கும்போது இது வந்து இன்னொரு அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னால் அமெரிக்கா வந்து இதே அமெரிக்காவில் ஃபெட்எக்ஸ் ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபெட்ரல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். அது பார்க்கும்போது கடந்த ஒரு வருடத்தில் உண்டு 7 வந்து ஏற்றிருக்காங்க அமெரிக்காவில். அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான், அங்கே வந்து நல்ல இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு, அந்த இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு இதுதான் ஒரு வழிங்கிற மாதிரி அவங்களும் பண்ணாங்க. அது அதே மாதிரி இப்போ இதே இது இப்போ அவங்களுக்கு வந்து இஎம்ஐஸ்லாம் கூடிடுமே இல்லை வந்து லோன் வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுமேங்கிறவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் முதல்ல பொருளாதாரத்தில் இன்னைக்குமே இரண்டு பாலிசிகள் இருக்குது, ஒன்று மானிட்டரி இன்னொன்று வந்து ஃபிசிக்கல். மானிட்டரி பாலிசி மூலயமா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை கூட்டினாலும் பிசிக்கல் பாலிசி மூலயமா அதே கவர்மெண்ட் வந்து மக்கள் மத்தியில் காசை கொண்டு போய் சேர்ப்பாங்க, எது எது அத்தியாவசியமோ. அதே மாதிரி இந்த பட்ஜெட்லேயே கடைசியாக போடப்பட்ட பட்ஜெட்லேயே அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம் அனைவருக்குமான வீடு திட்டம் சொல்லிட்டு எல்லா பேங்க்லேயுமே கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் இத்தனை பர்சன்ட் ஆஃப் லோன் வந்து கொடுக்கணுங்கிறத கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஸோ யார் ஒருத்தர் ஒரு வீடு இல்லையோ அவங்க வந்து சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அந்த ஸ்கீமை பயன்படுத்தி கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் வீடு வாங்கிக்கலாம். அதே மாதிரி கடன் வந்து மற்ற தொழில் பண்ணவங்களுக்கு கடன் வந்து அதிகமாகிடுமே பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ணுமே நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் எம்எஸ்எம்இக்கு இத்தனை பர்சன்டேஜ் லோன் கொடுக்கணும் தான் இத்தனை பர்சன்ட்ல தான் லோன் கொடுக்கணும்னு பல பேங்க்ஸ்ல வந்து பல ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1000 crore வந்து அதில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் மூலயமா அவங்க வந்து தன்னை அதோட பலனை வந்து அனுபவிச்சுக்கலாம். இதுக்கு இதோட அடுத்த இம்பாக்ட் என்னன்னா டாலர் ரேட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் இந்த மாதிரி ரெப்போ ரேட் கூட்டுறதுனால பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்கணும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல. அதாவது நம்ம டாலருக்கு இணையான இந்திய ரூபாய் வந்து உயரும். இப்போ 83 இருக்கிறது வருங்காலத்தில் ஒன்றும் குறையும் இந்த இம்பாக்ட் ரெப்போ ரேட் கூட்டினதுனால. எப்படின்னா முன்னாடி இங்கே இருக்கிற ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒரு வாரன் பஃபெட் ஒரு இன்வெஸ்டர் அமெரிக்காவில் இருக்கார், அவரோட டாலர் அவரோட ரூபாய்க்கு இங்கே அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபெட்எக்ஸ் வந்து யூஎஸில் வந்து இன்க்ரெ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வித்துட்டு அதை கொண்டு போய் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபெட்எக்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ அதே ரெப்போ ரேட் இங்கே டெபாசிட் ரேட் அதிகமாகும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய ரேட்டை கொண்டு வந்து அங்கே பணத்தை திருப்பி வித்ரா பண்ணி இங்கே கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம நாட்டுக்கு வந்து அந்நிய செலாவணி உள்ளே வரும், வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ளை அதிகமாகும் போது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இன்னும் நல்லா குறையும். கடைசியாக அதை சொல்லிக்க விரும்புறது என்னன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து மரியாதைக்குரிய பிரதமர் வந்து பாரத பிரதமர் மோடியும்
நிர்மலா சீதாராமன் அவர்களும் கடைசி 4 வருஷத்துல உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து, கொரோனா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஆயில் கிரைசிஸ், இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போர், இது எல்லாத்தையும் மத்தியிலையும் அதோட பலனாதான் நம்ம இந்த 4 வருஷத்துல பக்க அண்டை நாடுகளை நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீலங்காவோ இல்ல பாகிஸ்தானோ இல்ல பங்களாதேஷ், இந்த மாதிரி சிறு சிறு நாடுகள் அடைய முடியாத வளர்ச்சியும் நம்ம அடைஞ்சிருக்கோம். அவங்க அங்க இருக்கக்கூடிய இங்க பொருளாதார சிக்கல்கள் எதுலையும் நம்ம சிக்காம நம்ம எக்கானமி கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி இருக்கிறதே வளர்ந்த நாடு சொல்லக்கூடிய அமெரிக்காவோ இல்ல சைனா, இப்ப 2வது நாடா வளர்ந்திருக்க நாடா இருக்க சைனாலையும், சைனால ஒரு ஜஸ்ட் ஒரு 1% 2% குரோத் காட்டுது, அமெரிக்காலாம் வந்து நெகட்டிவ் குரோத் காட்டும் போது நம்ம இந்திய பொருளாதாரம் இவ்வளவு பெரிய பொருளாதாரம் 6%க்கு மேல நாங்க குரோத் காட்டுவோங்கிற சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு ஈட்டி தருது. இந்தியா தான் அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த இந்தியா தான் ஒரே ஒரு ஷைனிங் ஸ்டார், ஃபியூச்சரை வந்து இந்தியா கையில தான் இருக்குங்கிறத இது வந்து தீர்மானிக்கிறதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் உதவும்.